Hey everyone, welcome back to our channel Shaz Diary. இன்னைக்கு ஷாஸ் டைரியில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ஃபேவரட்டான ரெயின்போ கேக் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில், ட்ரையான பவுலில் மூணு எக் எடுத்துக்கலாம். இந்த பவுல் வந்து நல்லா ட்ரையாக இருக்கணும். இப்போ இதில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணி நல்லா ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு பீட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கணும். கலர்லாம் சேஞ்ச் ஆகி நல்லா பீட்டாக இருக்குல்ல. இப்போ இதில் 1 கப் சுகர் வந்து ஆட் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணுங்கள். இப்போ எக்கோட கலர்லாம் மாறி இந்த அளவுக்கு ஒயிட் கலர் ஆனதுக்கு அப்புறமா இதில் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். 1/2 கப் ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. இப்போ நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா இதில் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்லாம் சேர்க்கணும். மைதா மாவு வந்து 1 கப் சேர்க்கணும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, மேலே நல்லா பூச்சி எடுத்துடாதீங்க, ஈவனாக இருக்கணும். இதில் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அண்ட் 1/4 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூனுக்கும் குறைவாக உப்பு. இப்போ இதை நான் ஒரு சல்லடைக்கு மாற்றிட்டு இதை நல்லா வந்து சலிச்சுக்கலாம். இப்போ இதில் நான் 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். பால் வந்து லைட்டாக சூடாக இருக்குது, இளம் சூடாக இருக்குது. இப்படி சேர்க்கும் போது கேக் ஒரு நல்ல டேஸ்ட் இருக்கும். இப்போ இதில் ஒரு ஸ்பேட்சுலா வச்சு நம்ம நல்லா வந்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் வந்து ஃபோல்ட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது ரெயின்போ கேக் பண்ணுறதுக்கு நமக்கு கலர் கலரான பேட்டர் வந்து தேவை. ஸோ 1 கப்பில் வந்து நான் ஈக்குவலாக மெஷர் பண்ணி பேட்டரை வந்து பிரிச்சுக்கிறேன். நான் இன்றைக்கி மொத்தமாக 6 கலர் வந்து சேர்க்க போகிறேன். 5 கலர் பவுலில் இருக்குது, ஒன்று வந்து பெரிய பவுல்லையே இருக்குது. ப்ளூ, ஆரஞ்ச், க்ரீன், ரெட், எல்லோ, பர்பிள், இதுதான் நான் எடுத்திருக்கிற கலர் இன்னைக்கு. அவ்வளோதான். இப்போ வந்து இதை கம்ப்ளீட்டாக நான் பேக் பண்ணி முடிச்சிட்டேன். ஆல்ரெடி பேக் பண்ணுறது எப்படின்றத வந்து நான் சொல்லியிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். நான் அந்த லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நிறைய கேக் வந்து நம்ம பேக் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேஸ் எடுத்திருக்கேன். பேஸ்லேருந்து கேக் விலகி போகாமல் இருக்கிறதுக்காக எப்பவும் போல் அடியில் வந்து க்ரீம் தேய்ச்சிட்டு அதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு பர்பிள் வச்சுருக்கேன். இதை வந்து சுகர் சிரப்பில் நல்லா வெட் பண்ணிக்கலாம். மேலே க்ரீம் தேய்ச்சிட்டு இதையும் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். நான் வந்து இன்னும் டேஸ்ட்டுக்காக இது வந்து ஸ்ட்ராபெரி க்ரஷ் வந்து சேர்த்துருக்கேன். இதில் எதுவும் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் உங்களுக்கு அப்படி சேர்க்கணுன்னா சாக்லேட் கூட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எல்லோ கலர் வச்சுருக்கேன். அதே மாதிரி சுகர் சிரப், க்ரீம், மேலே வந்து நம்மளோட ஸ்ட்ராபெரி க்ரஷ், அப்புறம் ப்ளூ கலர், சுகர் சிரப், க்ரீம், க்ரஷ். இந்த மாதிரி அடுத்தடுத்ததெல்லாம் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த கலரில் வேணால் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபைனலாக ரெட் கலர் வச்சுருக்கேன்.
இப்போ இது மேலே சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணணும். சுகர் சிரப் ரொம்ப அதிகமாகவும் போட்டுறாதீங்க. அதுக்காக போட்டதுக்கப்புறமா மேலே வந்து க்ரீம் வச்சு சைடு எல்லாமுமே நம்ம கவர் பண்ண போகிறோம். மேலே க்ரீம் போட்டாச்சு, சைட்லேயும் போட ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி ஒரு தின்னான லேயராக வந்து நம்ம விப்பிங் க்ரீமை வச்சு கவர் பண்ணிடலாம். அப்போ தான் கொஞ்சம் நல்லா செட் ஆகும். ஃபர்ஸ்ட் லேயர் வந்து எப்போவுமே இந்த மாதிரி தின்னான லேயரில் வந்து நம்ம கவர் பண்ணி வைக்கணும். இப்போ இதை வந்து நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ண போகிறேன். உங்களுக்கு அப்படி டைம் இல்லைன்னா நீங்கள் வந்து 10-15 minutes ஃப்ரீசரில் வச்சு செட் பண்ணலாம், அதுவும் கரெக்டாக தான் இருக்கும். எனக்கு டைம் இருக்குது, நான் இப்போ ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து நான் செட் பண்ண போகிறேன். இப்போ ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்தாச்சு, நல்லா செட் ஆகிருக்கு. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் திக்கான கோட்டிங்கில் வந்து விப்பிங் க்ரீம் போட போகிறோம். நான் வந்து இன்னைக்கு 2-3 கலர் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கலரில் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இதை வச்சு தான் வெளியே ஃபுல்லாக வந்து கவர் பண்ண போகிறேன். நான் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் வந்து உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணாலும் அதை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சைடில் எல்லாமே வந்து ஈவனாக கவர் பண்ணி விட்டுறலாம், கொஞ்சம் திக்கான லேயரில். இப்போ ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் டெக்கரேட் பண்ணுறதும் உங்களோட ஐடியா தான், எப்படி வேணாலும் டெக்கரேட் பண்ணலாம். நான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் பண்ண போகிறேன். அவ்வளோதான், ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போது அடியில் ஓரங்களில் மட்டும் ஒயிட் கலர் விப்பிங் க்ரீம் வச்சு நான் இதில் ஒரு சின்ன டிசைன் கொடுத்துருக்கேன். ஸோ அது ஃபினிஷ் ஆனதுமே நமக்கு இந்த சுகர் பால்ஸ் எல்லாம் கிடைக்கும்ல, ஸோ அதை வச்சுட்டு ஓரங்களில் மட்டும் சும்மா ஒரு டிசைன் கொடுக்குறேன். இப்போ அதே நோசல் போட்ட விப்பிங் க்ரீமை வந்து மேலேயும் வந்து சும்மா ஒரு ஸ்டார் மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான், இது ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். இவ்வளோதான் ரொம்ப ஈஸி இந்த ரெயின்போ கேக் பண்ணுறதுக்கு. இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அண்ட் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் சேஃபாக இருங்க. பை, டேக் கேர்.